வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டியூபர்குலோசிஸ் இந்த டாபிக் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அதிகமாக வரக்கூடிய ஒன் ஆஃப் தி இன்ஃபெக்சியஸ் டிசீஸ். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஹியூமனுக்கு இல்னஸ் கொடுக்கும், அதே போல் டெத்தை கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சனுடைய கஃப்லேருந்து வரக்கூடிய செலைவாவோ அல்லது ஏதோ ஒரு ஏர் ட்ராப்லெட்ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணோம் அப்படின்னா அதனால் இந்த டியூபர்குலோசிஸ் நமக்கும் வரும். ஸோ நம்ம வேர்ல்டில் பார்த்திங்கன்னா செகண்ட் மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ் தான், ஆஃப்டர் ஹெச்ஐவி அண்டு எய்ட்ஸ். ஹெச்ஐவி அல்லது எய்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி, அடுத்ததாக ரெண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த டியூபர்குலோசிஸ். ஸோ இந்த டியூபர்குலோசிஸ் டெத்தை காஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா இந்த இன்ஃபெக்சியஸ் டிசீஸ் ஃபஸ்ட் அஃபெக்ட் த லங் பேரன்கைமா. ஓகேவா? ஸோ இதோட காசிட்டிவ் ஏஜென்ட் இன்ஃபெக்சியஸ் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்கோ பேக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு பேக்டீரியா தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லங்ஸில் இது அஃபெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மற்ற பாடி பார்ட்ஸுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. வேறு எங்கெங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரெயினோடைய லேயரான மெனிஞ்சஸ், கிட்னி, நம்ம போன்ஸ், லிம் நோட்ஸ், இங்கே எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. ஓகேவா? நம்ம டியூபர்குலோசிஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பல்மோனரி டியூபர்குலோசிஸ், மிலியரி டியூபர்குலோசிஸ். ஓகேவா? மிலியரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட்டில் கலந்து உள்ளே போகிறது. ஓகேவா? பல்மோனரி அப்படின்னா ஃபஸ்ட்டு லங்குக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது. ஓகேவா? இது லங்கு அப்படின்னா பல்மோனரி, அதுவே பிளட்டுக்கு வந்துட்டு போகுது அப்படின்னா அது மிலியரி டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சிடென்ஸ் எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே இந்த டிபி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 20% ஆஃப் கேசஸ், வேர்ல்டில் 100% இருக்குது அப்படின்னா அதில் 20% ஆஃப் கேசஸ் வந்து இந்தியாவில் இருந்து போகுது. ஓகேவா? டியூபர்குலோசிஸ்னால ஒவ்வொரு இயரும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 0.37 million பீப்புள் டெத் ஆகுறாங்க ஈச் இயர். ஓகே, இப்போது நமக்கு எந்தெந்த மாதிரியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டிபி வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம டிபி ஆக்டிவ் டிபி இருக்கவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிறது. ஓகேவா? க்ளோஸ் கான்டாக்ட், அவங்க ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுக்கறது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப எல்டர்லி பீப்புளாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு இம்யூன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். அதே போல் நமக்கு ஏதோ கேன்சர் இருந்தாலும் இம்யூன் காம்ப்ரமைஸ் ஆகும். ஸோ இம்யூன் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரியான கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா ஈஸியாக இந்த டிபி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் நம்ம ட்ரக்கு, ஆல்கஹாலிசம். ஸோ ட்ரக் அப்யூஸ், ஆல்கஹாலிசமில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக டிபி வரும். ஸோ அதே மாதிரி வந்தாலும் நார்மல் பர்சனுக்கு க்யூர் பண்ணுறத விட இவங்களுக்கு க்யூர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அதே போல் நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனோட ஹெல்த்து கேர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு இந்த டிபி வந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஓகேவா? லேக் ஆஃப் அடிக்வேட் ஹெல்த் கேர். அதே மாதிரி ஆல்ரெடி ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு சுகர் இருக்குது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது, ரீனல் ஃபெயிலியர் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்களுக்கு மறுபடியும் டிபி வந்துச்சு அப்படின்னா அது இன்னுமே கஷ்டமாக தான் இருக்கும், ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதே போல் ஹெல்த் கேர் ஒர்க்கராக இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய கேசஸ் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி டிபி வர்றதுக்கு அதிக எப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நிறைய ரீசன்னால் வந்தாலும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு இன்ஃபெக்ஷன் மைக்கோ பேக்டீரியம் தான். ஓகே, இப்போது நம்ம பேத்தோ ஃபிசியாலஜி பார்ப்போம். ஓகேவா? பேத்தாலஜின்னு சொல்லலாம் அல்லது பேத்தோ ஃபிசியாலஜின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிசீஸ் நம்ம உடம்புல என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ஃபெக்ஷன், அந்த ஒரு மைக்கோ பேக்டீரியம் வந்து நம்ம உடம்புக்குள்ள வருது. ஓகேவா? அதான் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த பேக்டீரியா எங்கே போகும்? ஓகேவா? ஸோ பேக்டீரியா தான் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன். பேக்டீரியா எங்கே போகுது அப்படின்னா நம்மளுடைய அல்வேலைக்கு போகுது, ஏர்வே மூலமாக. ஏர்வே மூலமாக அல்வேலைக்கு போயிட்டாங்க, அங்கே போயிட்டு மல்டிப்ளை ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போய் செட்டில் ஆகுது, டெபாசிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துலையே மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது அந்த பேக்டீரியா. ஸோ உடனடியாக பிளட்டு வந்து அந்த ஆர்கனிசம் வந்து ரெகனைஸ் பண்ணிடும், உள்ளே ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் இருக்குது அப்படிங்கிறத ரெகனைஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த இடத்துல பேகோசைட்டோசிஸ் பண்ணுறதுக்காக செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் நியூட்ரோஃபில்ஸையும் மேக்ரோஃபேஜஸையும் கூப்பிடுவாங்க. வா, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேகோசைட்டோசிஸ் பண்ணுவாங்க. பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா இந்த டெபாசிட் ஆன இந்த பேக்டீரியாவை சூடோபோடியா போட்டு ஈட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதான் நியூட்ரோஃபில் அண்டு மேக்ரோஃபேசஸ் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு நார்மல் ஃபாரின் பாடி உள்ளே வருது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மேக்ரோஃபேஜஸ் வந்துடுவாங்க. வந்துட்டு இந்த ஃபாரின் பாடியை வந்து சூடோபோடியா போட்டு உள்ளே இழுத்து
லைசோசோமும் இதுவும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி லைசோசோம் வந்து தன்னைத்தானே அழிச்சிட்டு இதையும் அழிச்சிட்டு டெக்ரேட் பண்ணி பேகோசைட்டோசிஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் நார்மல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேக்ரோபேஜஸே வந்தால் கூட இந்த மைக்கோபாக்டீரியாவை சுற்றி ஒரு ஆசிட் இருக்குது, மைக்கோலிக் ஆசிட். இந்த மைக்கோலிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா என்ன தான் நம்ம சுடப்பொடியை போட்டு உள்ள எடுத்தாலும் லைசோசோம் இது கூட ரியாக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த கோட்டிங்கை எடுத்தால் தான் நமக்கு நார்மலாக லைசோசோம் வந்து இதை அழிக்க முடியும். ஸோ இதை அழிக்க முடியாதனால இதை அப்படியே விட்டுருவாங்க. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மேக்ரோஃபேஜஸ் சேர்ந்து ஒரு பெரிய மேக்ரோஃபேஜாக மாதிரி இதை பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? நியூட்ரோஃபில்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கும். நியூட்ரோஃபில்ஸ்னால என்கல்ஃப் பண்ண முடியாது. அதனால் மேக்ரோஃபேஜஸ்க்கு அப்புறம் ஒரே ஒரு மேக்ரோஃபேஜஸ் ஃபஸ்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் சேர்ந்து பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உள்ளே போன பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேக்ரோஃபேஜஸ்க்குள்ளேயே மல்டிபிள் ஆக ஆரம்பிக்குது. மேக்ரோஃபேஜஸ்க்குள்ளேயே மல்டிபிள் ஆகுது. ஓகேவா? ஸோ எந்த அழிவேளையில் இந்த பாக்டீரியா இருக்கோ அந்த அழிவேளை கிட்ட நாளாக நாளாக என்ன ஆகும் அப்படின்னா நெக்ரோசிஸுக்கு போகும். ஓகேவா? அது அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் டெத் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு கோட்டிங்னால அந்த ஆர்கானிசத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறனால தான் நமக்கு இந்த டிபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத்தை காஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான பெரிய ஒரு டிசீஸாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ரோசிஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக லங்ஸ் அழிச்சிட்டே வந்துடும். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். இதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஒன்ஸ் நமக்கு டிபி இருக்குது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனோரெக்ஸியா. அனோரெக்ஸியா அப்படின்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகேவா? அவங்களுக்கு நார்மலாக சாப்பிட்ற பசி கூட எடுக்காது. அனோரெக்ஸியாவே இருப்பாங்க. அடுத்ததாக ஃபீவர் வந்து லோ கிரேடாக இருக்கும், ஃபீவர் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததாக நைட் டைமில் ஸ்வெட்டிங்ஸ் இருக்கும், நைட் ஸ்வெட். அடுத்ததாக அவங்க எப்போவுமே டயர்டாக இருப்பாங்க, ஃபெட்டிக் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அனோரெக்ஸியா இருக்கனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸும் வரும். அனோரெக்ஸியா அப்படின்னா ஈட்டிங், அவங்களுக்கு சாப்பிட முடியாது, அதுதான் அனோரெக்ஸியா. வெயிட் லாஸ் வந்து அதனால் நமக்கு உருவாக்கக்கூடியது. ஓகேவா? இதெல்லாம் நார்மல் டியூபர்குலோசிஸாக இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ பல்மோனரி டியூபர்குலோசிஸாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு பல்மோனரியில் என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்னியா, அவங்களுக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு டைட்னஸ், அவங்களுக்கு செஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களே. அவங்களுக்கு கஃப் வந்து தேவையில்லாமல் வரும், ப்ரொடக்ட் இருமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடக்டிவ்காக வராமல் சும்மா நான் ப்ரொடக்டிவ் கஃப் வரும். செஸ்ட்டோட டைட்னஸ் மட்டும் இல்லாமல் செஸ்ட்டில் பெயினும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு இன்ஃபெக்ஷனால் வருது அப்படிங்கிறனால இது ஒரு நிமோனியாவையும் காஸ் பண்ணும். ஓகேவா? பிராங்கோ நிமோனியாவை காஸ் பண்ணும். அதே போல் ஸ்பூட்டம், நமக்கு எச்சல் மாதிரி வரும் இல்லையா அந்த ஸ்பூட்டம் தொண்டைக்கிட்ட. ஸோ அந்த ஸ்பூட்டம் பார்த்திங்கன்னா ரத்தத்தோடு வரும். ஓகேவா? ஸோ இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான பல்மோனரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு நார்மலாக ஒரு டிபி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும். ஓகே, இதெல்லாம் நார்மலாக வரக்கூடியது. இப்போது இதை விட இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லங்ஸை தாண்டி எங்கெங்கே போகும்னு சொன்னோம், போன்ஸுக்கு போகும், கிட்னிக்கு போகும், எனிஜஸ்க்கு போகும், லிம்னோட்ஸுக்கு போகும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அங்கேயும் நமக்கு ஒரு சில ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? மெனிஜஸ்க்கு போய் மெனிஜைட்டிஸ் உருவாக்கும். ஓகேவா? ஸோ இங்கேயும் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு லங்கோடைய லேயரான ப்ளூரா. ஓகேவா? ஸோ ப்ளூராவே அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் டியூபர்குலோசிஸ் பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசியிருக்கோம். ஸோ இதுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் கொடுப்பாங்க, எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். இன்றைக்கி நம்ம சிம்டம்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், அதே போல் ஏன் வருது, இதோட பேத்தாலஜி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டார்ட்டா.